மங்களாபுரம் தொகுதி மறுவாக்கு எண்ணிக்கை முடிவுகளை அக்டோபர் 23 வரை அறிவிக்க உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி, நெல்லை மாவட்டம் நாங்குநேரி மற்றும் புதுச்சேரி காமராஜர் நகர் ஆகிய தொகுதிகளில் வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே காதலியை கொலை செய்து சடலம் அடையாளம் தெரியாமல் இருக்க முகத்தில் ஆசிட் ஊற்றிய மேஸ்திரியை காவல்துறையினர் கைது செய்தனர். தமிழக சட்டசபையில் காலியாக உள்ள நாங்குநேரி விக்கிரவாண்டி தொகுதிகளுக்கு வருகிற 21 இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இந்த தொகுதிகளுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் நேற்று முன்தினம் வெளியிடப்பட்டது. அதன்படி நாங்குநேரியில் 23 பேரும் விக்கிரவாண்டியில் 12 பேரும் போட்டியிடுகின்றனர். நாங்குநேரி மற்றும் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிகளில் தமிழக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் 6 சூறாவளி பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். கும்பல் கொலைகளை தடுத்து நிறுத்தக் கோரி பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதிய பிரபலங்கள் மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்யப்பட்டதற்கு காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஆசிரியர்களின் பிள்ளைகள் அரசு பள்ளிகளில் படித்தால் அதன் விவரங்களை தாக்கல் செய்யும்படி பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. இடைத்தேர்தல் நடக்கும் சட்டசபை தொகுதிகளில் அதிமுக வேட்பாளர் வெற்றிக்கு பணியாற்றுவோம் என முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். திருச்சி லலிதா ஜுவல்லரி கொள்ளை வழக்கில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலும் 5 பேரை பிடித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். கொள்ளையில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளிகள் விரைவில் கைது செய்யப்படுவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். விசாகப்பட்டினத்தில் நடைபெறும் இந்திய அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி 3 ஆட்ட நேர முடிவில் முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்புக்கு 385 ரன்கள் எடுத்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் மாமல்லபுரத்தில் வரும் 12 மற்றும் 13 தேதிகளில் சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. வரும் 12 மற்றும் 13 தேதிகளில் பிரதமர் மோடி மற்றும் சீன அதிபர் சந்திப்பு மாமல்லபுரத்தில் நடைபெறவுள்ளது. வாக்காளர் பட்டியலில் பெயர் சரிபார்த்தல் மற்றும் திருத்தம் செய்யும் திட்டத்தில் தற்போது வரை 37,73,000 பேர் திருத்தம் செய்துள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஆள்மாறாட்டம் செய்து மருத்துவக் கல்லூரிகளில் சேர அரசு அதிகாரிகள் உதவியுள்ளார்களா என்பது குறித்து பதிலளிக்க சிபிசிஐடி போலீசாருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருச்சி லலிதா ஜுவல்லரி கொள்ளை வழக்கில் தேடப்பட்டு வந்த 2 கொள்ளையன் சுரேஷ் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆந்திராவில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு ஆண்டுக்கு 10,000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி தொடங்கி வைத்தார். நடிகர் அஜித் புதிய கெட்டப்புடன் வலம் வரும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. நாட்டின் எல்லையில் பாதுகாப்பை பலப்படுத்துவது குறித்து உயர் அதிகாரிகளுடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை மேற்கொண்டார்.